ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் ஒரு சூப்பரான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் திமுகவினருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, ஒரு ஷாக்கான நியூஸு. ஆனால் பாஜகவினர் மற்றும் நம்ம தமிழக மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் வந்திருக்கு. அதாவது, செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்தது செல்லும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது செல்லும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு உத்தரவிட்டிருந்தாங்க. அந்த உத்தரவை உறுதி செய்யும் விதமாக நம்ம உச்சநீதிமன்றமும் தற்போது உத்தரவிட்டிருக்காங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைது செல்லும் 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 அப்படின்னு. அதன் பிறகு செந்தில் பாலாஜி அவரது மனைவி தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. முக்கியமாக இதன் பிறகு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணையில் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுப்பாங்க. அதன் பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜியை புழல் சிறையிலிருந்து திகார் ஜெயிலுக்கு மாற்றுவதற்கு அவங்க என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக அவங்க வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதன் பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பிப்பது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியமாக தான் இருக்குது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய மீதி இருக்கும் வாழ்க்கை வாழ்நாட்கள் எல்லாம் ஜெயிலில் தான் இருக்க நேரிடும். பிறகு வந்து அவர் வந்து ஜாமீன் போட்டு வெளில வரலாம், திரும்பி ஜெயிலுக்கு போகலாம். அவருடைய வாழ்நாள் காலம் இதன் மாதிரி தான் இதுக்கப்புறம் வந்து அவருடைய வாழ்நாள் காலம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி இந்த தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.